போய் சொல்லி மக்கள் பணத்தை திருடினா பெரிய பெரிய ஆபீசருங்க வந்து விசாரிப்பாங்களாம். அதான் போல அன்னைக்கு அவ்வளவு பேர் வந்துட்டு போனாங்க. அங்க பாருடி சின்ன சாமி ஐயா வராரு. நாங்க ஐயா இந்த பக்கம் தள்ளி போமா. கலட்டுறமா, என்ன மன்னிச்சிருங்க. வாழ்க்கையில ரொம்ப பெரிய தப்பா பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணிட்டீங்க, இப்ப மன்னிப்பு கேக்குறீங்க? லேண்ட் விஷயமா உங்களை கலெக்டர் ஆபீஸ்ல பார்க்க வந்தப்போ உங்க டேபிள் இந்த பில்ல நான் தான் எடுத்துட்டேன். நீங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்கிற காரணமே நான் தான். என்ன மன்னிச்சிருங்க. கவலைப்படாதீங்க சின்னசாமி, இந்த பில்லோட ஜெராக்ஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் மேல எடுத்து காமிச்சிட்டேன். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கேட்டுங்க, இவங்க நம்ம கிராமத்துக்கு கட்டினது பஸ் ஸ்டாண்டு, ஸ்கூல் காம்பவுண்டு, மரங்கள் நட்டது, ரோடு போட்டது, பட்டா கொடுத்தது, எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டி வச்சிருந்த பில்லை எல்லாம் நான் தான் எடுத்துன்னு போயிட்டேன். இவங்க செய்யாத தப்புக்கு பழி ஏத்துன்னு இருக்காங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. கலெக்டர்மா, நான் இதை பிரிச்சு பார்க்கும் போதுதான் உங்களோட நீதி நேர்மை எல்லாம் தெரிஞ்சது. நீங்க எங்க கிராமத்துக்கு நல்லது பண்ணதான் வந்திருக்கீங்க, அதை நான் தப்பா புரிஞ்சுக்கினேன். என்ன மன்னிச்சிடுங்க. அவர் கூட சேர்ந்து நாங்களும் தப்பு பண்ணிட்டோம், எங்களையும் மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. எங்களையும் மன்னிச்சிடுங்கம்மா. நாங்களும் உங்களை ரொம்ப தப்பா பேசிட்டோம்மா, எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. உண்மை கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிக்கும்னு எனக்கு தெரியும். என் மேல தப்பு கிடையாது, அதனாலதான் நான் வெளியில நடமாடிக்கிட்டு இருக்கேன். மக்கள் தான் என்ன புரிஞ்சுக்காம ரொம்ப தப்பா பேசிட்டாங்க. பரவாயில்ல, நம்ம சோழியர் மக்கள் தானே, அதனாலதான் நான் என் மனசுல ஒண்ணுமே வச்சுக்கல. இனிமே நம்ம எல்லாருமே சேர்ந்து சோழியரோட முன்னேற்றத்துக்காக பாடுபடுவோம். புதுசா வந்த கலெக்டர் அம்மாவை என்னமோ சொன்னாங்க, கவர்மெண்ட் பணத்தை திருடிட்டாங்க, ஊரை ஏமாத்திட்டாங்க. ஆனா கடைசியில் உண்மைதான் வெளிவந்துச்சு. அந்த கதை முடிஞ்சு 6 மாசம் ஆச்சு. இப்ப இந்த அம்மா வந்த பிறகுதான் அரசாங்கல நடக்க முடியாதவங்களுக்கு ஊன்றுகோல் வாங்கி தராங்களாம். மகராசி, யாரோ பெத்த புள்ள ஊருக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கு. இந்த பாரு, நாளைக்கு காலை 8 மணிக்கு எல்லாம் போய் உக்காந்துடணும். ஏன்னா மொத்த கிராமமும் கலெக்டரை பார்க்கறதுக்கும் கை கால் முடியாதவங்களுக்கு அவங்க கொடுக்குற பொருளை வாங்கறதுக்கு வந்துடுவாங்க. ஆமாம் ஆமாம், நாளை காலையிலே விழா நடக்கிற இடத்துக்கு போயிடலாம். அம்மா, நீங்க மருத்துவ பொண்ணுமா தானே? உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குதா? அம்மா சொல்லுங்கம்மா, நீங்க மருத்துவச்சி பொண்ணுமா தானே? இதம்பா விதின்னு சொல்லுவாங்க. 21 வருஷத்துக்கு முன்னாடி என் குழந்தைய உங்ககிட்டதாம்மா கொடுத்தேன். என்னமா பண்ணீங்க என் குழந்தைய? ஏமா ஏமா, என் புள்ளி உங்ககிட்டதான் கொடுத்தானம்மா. என் புள்ளி என்னமா பண்ணீங்க சொல்லுங்கம்மா. எங்கம்மா என் பொண்ணு? என்னமா பண்ணீங்க என் பொண்ணு? நான் என்ன பண்ணிருப்பேன் நீங்க நினைக்கிறீங்க? கையில தூக்கிக்கிட்டு அப்ப இந்த ஊரை விட்டு போனவதான். நானும் உங்க பொண்ணும் ஆதரவு இல்லாம நின்னப்ப ஆதரவு கொடுத்ததே சென்னையில இருக்கிற அந்த ரமணியம் சங்கரா
முதியோர் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகள் நல காப்பகம்தான். அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நாட்டுல நல்லது பண்றதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்கன்னு. அந்த ரமணியம் சங்கரா முதியோர் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகள் நல காப்பகம் நல்லது பண்ணணும்னு நல்லவங்களால கட்டின கோயில் அது. அதுதான் உங்க பொண்ணுக்கும் எனக்கும் வாழ்க்கை கொடுத்துச்சு. ஏம்மா என் பொண்ணு சென்னையில அம்மா இருக்கு. இதாம்மா விதின்னு சொல்லுவாங்க. இப்ப நீ பெத்த பொண்ணையே நான் அடையாளம் காமிச்சாதான் உன்னால கண்டுபிடிக்க முடியும். நீங்க இங்க இருக்கீங்களே என் பொண்ணு எங்கம்மா? உங்க பொண்ணு நல்லாதான் இருக்காங்க. சரி நீங்க எப்படி இந்த மாதிரி? நான் பண்ண பாவதுதான் இந்த கதி ஆயிட்டேன். சரி எதுக்காக நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? புதுசா வந்த கலெக்டர் இந்த ஊர்ல இருக்கிற நடக்க முடியாதவங்களுக்கும் கால் நொடிக்கும் ஏதோ ஸ்டிக் தராங்களாமே அதை வாங்க வந்திருக்கோம். அதை யாரு கையால வாங்க போறீங்க உங்களுக்கு தெரியுமா? இதோ கலெக்டர் கையால தான் வாங்க போறோம். அந்த கலெக்டர் யாருன்னு தெரியுமா? புதுசா வந்த கலெக்டர். 21 வருஷத்துக்கு முன்னாடி மூணாவதும் பொம்பளை பிள்ளையா பிறந்துடுச்சுன்னு சொல்லி எந்த பிள்ளைய வேணா பொண்ணுடுன்னு சொல்லி கொடுத்தீங்களோ அந்த பொண்ணு கையால தான் நீங்க நடக்கிறதுக்கு ஸ்டிக் வாங்க போறீங்க. உங்க பொண்ணுடைய விடாமுயற்சி திறமை அவகிட்ட இருந்த நம்பிக்கை தான் இப்ப அவளை கலெக்டரா இங்க நிக்க வச்சிருக்கு. மா உங்களை பார்த்தா ஒரு மனுஷியா தெரியலமா, ஒரு தெய்வமா தெரியுதுமா. என் புள்ளிய வாழ வச்ச தெய்வமா நீங்க. இதெல்லாம் கடவுளோட செயல்மா. சோழையூர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கலெக்டர்மா வந்துட்டாங்க. இப்ப கலெக்டர்மா வந்து பேசுவாங்க உங்ககிட்ட. கலெக்டர்மா பேசியதுக்கு அடுத்தது ஊனமற்றவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாத்தையும் கலெக்டர்மா கொடுப்பாங்க. அனைவரும் அவங்க உங்க இடத்துல அமைதியா உட்காருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அதை பாருங்க உட்காருங்கயா. அம்மா இங்க உட்காருங்கம்மா. அன்பான சோழியூர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்க இருக்கிற பாதி மக்கள் என்ன பார்த்திருப்பீங்க. கொஞ்சம் மக்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறேன். என் பேர் சிந்து, சிந்து ஐஏஎஸ். நான் பிறந்தது படித்தது வளர்ந்தது எல்லாம் சென்னையில் இருக்கிற பொக்கையம்பேட்டைன்ற ஊரில் ரமணியம் சங்கரா முதியோர் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகள் நல காப்பகத்தில் தான். அரசாங்கத்தில் இருந்து இந்த ஏழை மக்களுக்கும் கை கால் முடியாதவங்களுக்கும் இந்த உபகரணங்களை வாங்கி கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப வயசானவங்களாக தெரியுறாங்க. இன்னும் சொல்ல போனால் எங்கள் அப்பா அம்மா வயசில் இருக்கிறாங்க. இவங்களை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பா அம்மா நினைவு வருது. இந்த ஊருக்கு முதல்ல நான் வந்து இறங்கின போதே எனக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. நான் பிறந்த மண்ணை மிதிக்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்குள்ள வந்துச்சு. அந்த உணர்வை எப்படின்னு சொல்றதுன்னு தெரியல. நான் அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்த பொண்ணு. இந்த ஊர்ல இருக்கிற நீங்க எல்லாரும் என்னை உங்க பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டீங்க. நான் இந்த ஊர்ல ரொம்ப ஆத்ம திருப்தியோட வேலை பார்க்குறேன். உங்களுக்கு எந்த அடிப்படை வசதிகள் இல்லையோ தாராளமாக சொல்லுங்க. எப்போ வேணும்னாலும் என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்து உங்கள் பிரச்சனையை சொல்லலாம். அப்பா அம்மா பாசத்துக்கு ஏங்கினவனா. எல்லாமே கொடுத்த கடவுள் எனக்கு அப்பா அம்மாவை கொடுக்கல. அப்பா அம்மான்ற வார்த்தையை பாடத்தில் தான் நான் படிச்சிருக்கேன். அம்மா அப்பான்னு யாரையும் என்னால் கூப்பிட முடியலை. ஆனால் கூப்பிடணும்னு ஆசை. எந்த ஒரு தருணத்தில் ஒரு பெண் குழந்தைக்கு தாய் தேவைப்படுவாங்கன்னு தெரியும். ஆனால் நான் அந்த எல்லா தருணங்களிலையும் எங்கள் அம்மாவை நினச்சி அழுதுருக்கேன். தாய் தந்தையோட அன்பும் அரவணைப்பும் இல்லாமல் இருந்த எனக்கு இந்த ஊர் ஒரு சில விதத்தில் ஆதரவாக இருந்தது. அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இங்கே நான் இப்போ கூட என்னோட தாயோட சுவாசத்தை சுவாசிக்கிற மாதிரி உணர்கிறேன். இங்கே இருக்கிற வயசானவங்களை பார்க்கும்போது என்னோடய அப்பா அம்மாவை பார்க்குற மாதிரி ஃபீலிங் ஏற்படுது. என்னதான் இருந்தாலும் அப்பா அம்மா இல்லாதா அநாதனா. எனக்கு அப்பா யாருன்னு தெரியாது, அம்மா யாருன்னு தெரியாது, உயிரோடு இருக்காங்களான்னு தெரியாது, இறந்துட்டாங்களான்னு தெரியாது, எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாது, யாருன்னே தெரியாது. எனக்கு அம்மா அப்பாவே கிடையாது,
அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. அம்மா அப்படி சொல்லாதே, நான் தாமா உங்க அப்பா, நான் தாமா உங்க அப்பா. அம்மாடி நான் தாமா உங்க அம்மா, நான் தாமா உன்னை பெத்தேன். அம்மாடி நீ அனாதை இல்லடா, நீ அனாதை இல்ல. சிந்து அவங்க தாமா உன்னுடைய அப்பா அம்மா. அவங்கள எங்க அப்பா அம்மா, இவங்களா என்னை பெத்தவங்க? உண்மையாவா? நீங்க என்ன சொல்றீங்க? நான் தாமா உங்க அப்பா, இவ தாமா உன்னை பெத்த அம்மா. பொண்ணுமா நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன், உங்க கிட்ட தான் வாரி கொடுத்தேன். ஆமாம்மா, 22 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தது நான் தான். நீ பொண்ணா பிறந்ததால வளர்க்க முடியாதுன்னு உன்னை என் கையில கொடுத்தவர் உங்க அப்பா தாம்மா. இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு கூட தெரியாதுமா, ஏன்னா உங்க அம்மா மயக்கத்துல இருக்கும் போதே உங்க அப்பா உன்னை என்கிட்ட கொடுத்துட்டாருமா. எங்க உங்க அப்பா உன்னை கொண்டுடுவாரோன்னு பயந்துட்டு தான் நானும் உன்னை வாங்கிக்கிட்டு சென்னைக்கு வந்துட்டேம்மா. ஏம்பா, நான் ஒரு பொண்ணுங்கிறதுனால தானே என்னை வேணான்னு சொன்னீங்க? உன்னை வேணான்னு சொன்ன பாவி நான் தாம்மா. ஏற்கனவே 2 பொண்ணு, மூணாவதா நீயும் பொண்ணு. 3 பொண்ணையும் வளர்க்க முடியாதுன்னு தான் உன்னை வேணான்னு சொன்னம்மா. இதுக்கு காரணம் வறுமை தாம்மா. அந்த வறுமையால தான் நான் அப்படி ஒரு முடிவெடுத்தம்மா. என்ன மன்னிச்சிருமா? வறுமையை காரணம் காட்டி என்னை வேணான்னு சொல்லிட்டீங்களாப்பா. ஆண் குழந்தை தான் அப்பா அம்மாவுக்கு கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்றுவாங்களா? கண் கலங்காம பார்த்துக்குவாங்களா? இல்லை பொண்ணுனா நகையெல்லாம் வாங்கி போட்டு வருஷம் கொடுத்து கல்யாணம் பண்ணணும்னு கொள்ள சொல்லிட்டீங்களாப்பா? பொண்ணா பிறக்கிறதே பாவமாப்பா. சோழையூர் மக்களே, உங்கள் அப்பா பண்ண தப்பு நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமப்பா. இது பழமொழி மட்டும் அல்ல, அனைவரும் படிக்க வேண்டிய பாடம். பொண்ணா பிறக்கிறதுக்கே பாக்கியம் செய்யணும், ஏன்னா ஒரு உயிரை உருவாக்குறதே பெண்தாங்க. பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அறிஞர்கள் சிந்தனையாளர்களின் வார்த்தைகள் இது. அந்த காலத்தில் இருக்கிற ஔவையார்லேருந்து இந்த காலத்தில் சாதனை படைக்கிற பல பெண்கள் வரைக்கும் பெண்கள் சாதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு பெண் குழந்தைய வேண்டான்னு சொல்கிறீங்க? நம்ம நாட்டில் எத்தனை பெண்கள் சாதனை படைச்சிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? முத முதல்ல பிரதம மந்திரி இந்திரா காந்தி, ஜனாதிபதி பிரதீபா பாட்டீல், ஆளுநர் சரோஜினி நாயுடு, கேபினெட் அமைச்சர் ராஜ்குமாரி அம்ரித்கவுர், பாராளுமன்ற சபாநாயகர் மீரா குமார், ஐஏஎஸ் அதிகாரி அண்ணா ஜார்ஜ் மல்கோத்ரா, ஐபிஎஸ் அதிகாரி கிரண்பேடி, வெளிநாட்டு தூதுவர் விஜயலட்சுமி பண்டிட், உச்ச நீதிமன்ற நீதிபதி பாத்திமா பிவி, உயர் நீதிமன்ற நீதிபதி லீலா சேத், பெண் மருத்துவர் ஆனந்தபாய் ஜோஷி, துணைவேந்தர் ஹன்சா மேத்தா, பைலட் அனிதா கவுர், விண்வெளி வீரர் கல்பனா சாவ்லா. உங்க கிட்ட சொன்னது முதல் முதல்ல சாதனை படைச்சவங்க. அதுக்கு பின்னாடி பெரிய பெண்கள் கூட்டமே இருக்கு. பெண்களின் பெருமையை சொல்ல வார்த்தையே பத்தல. ஒட்டு மொத்தமா பெண்களை பெருமைப்படுத்துறதுக்கு பாரதத்தையே தாயின்னு சொல்லிட்டாங்க. பிறப்பை கொடுப்பதும் பெண்தான், உன் வளர்ப்புக்கு உறுதுணையாய் இருப்பதும் பெண்தான். துன்பத்திலும் தோளாமல் துடிப்புடன் செயல்பட்ட இந்த சிந்துவை நீங்க பார்க்கலாம். அஞ்சைக்கு நான் இறந்திருந்தா இந்த சோழையருக்கு இந்த சிந்து ஐஏஎஸ் கிடைச்சிருக்க மாட்டாங்க. வேதனை என்ற வேர்க்கடலில் விழுந்தாலும் சோதனை பல கடந்து சாதனை என்னும் சங்கக்கடலில் சரித்திரம் படைப்பவள் தான் பெண். அப்படி நான் சாதனை படைக்க காரணமா இருந்த என் சின்ன வயசு வாழ்க்கையை நான் நினைச்சு பார்க்குறேன். நான் வளர்ந்தது ரமணியம் சங்கரா முதியோர் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளால் காப்பகம். நான் படித்தது ரமணியம் சங்கரா ஹையர் செகண்டரி ஸ்கூல். நான் பட்டப்படிப்பு படித்தது ரமணியம் சங்கரா யூனிவர்சிட்டி. நான் ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண உறுதுணையாக இருந்தது ரமணியம் சங்கரா ஐஏஎஸ் அகாடமி. இத்தனையும் நான் என் வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கேன். ஆனால் இத்தனையும் நான் கடந்து வந்ததை நினச்சி பார்க்கும்போது என் வாழ்க்கையில் மறக்க முடியாதவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க தான் எங்க மேரி மேடம். அம்மானு அழும்போதெல்லாம் எனக்கு
அம்மாவை அரவணைப்பு தந்து நான் படிக்கும்போது ஆசானாக இருந்து அறிவுரையோடு என்னுடைய ஐயத்தையும் போக்கி நான் பயப்படும் போதெல்லாம் தைரியத்தை சொல்லித்தந்து நான் பதட்டப்படாமல் இருக்க மன உறுதியை கற்றுத்தந்து தன்னம்பிக்கையும் முயற்சியும் என்னுள்ள வளர்த்து உண்மையோடு நேர்மையும் கற்றுத்தந்து இன்னைக்கு நான் இவ்வளவு வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் ரமணியம் சங்கரா முதியோர் மற்றும் ஆதரவச்ச குழந்தைகள் நல காப்பகத்தை நடத்திட்டு வர எங்க மேரி மேடம் தான். ஓகே, ஐம் சாரி, ஐம் சாரி. அந்த உத்தம பெண்ணை இப்போ இந்த நேரத்தில் நான் நினச்சி பார்க்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். அவங்க ரமணியம் சங்கரால் இருந்துட்டு எனக்கு சொன்ன ஒவ்வொரு விஷயமும் இப்பவும் என் மனசில் பசுமரத்தாணி போல இருக்கு. வாழ்க்கையில் நான் ஒருத்தவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன்னா அது எங்கள் மேரி மேடத்துக்கு தான். கோல்டு லேடி, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்காக மட்டும் வாழ்ந்துட்டுருக்கிற அந்த உத்தம பெண்ணை இந்த நேரத்தில் நான் நினச்சி பார்க்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம், நமக்கு யாரும் நல்லது செய்யணும்னு அவசியம் இல்லை, அதே நேரத்தில் நமக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு தான் நம்ம நல்லது செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களால் யாருக்கு எப்போ என்ன நல்லது செய்ய முடியுமோ அவங்களுக்கு நல்லது செய்கிறது தான் மனிதனோட பண்பு, ஒரு பெண்ணோட பண்புன்னு ரொம்ப அழகாக எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரமணியம் சங்கராலேருந்து வளர்ந்து வந்தவனா, எங்கள் அப்பா அம்மா மேலே எனக்கு எந்த ஒரு கோபமும் வருத்தமும் இல்லை. பெண் என்பவள் இந்த நாட்டின் கண் போன்றவள். கண் இல்லாமல் வாழ்வது எவ்வாறு கடினமோ அதே போல்தான் பெண் இல்லாமல் இந்த நாடு வளர்வதும் ரொம்ப கடினம். பெண் குழந்தைகளை கொல்வதை தடுப்போம், பெண்ணை பாதுகாப்போம். ஒரு பெண்ணுக்கு நல்ல உடை வாங்கி கொடுக்காமல் போகலாம், ஒரு பெண்ணுக்கு நல்ல உணவு வாங்கி கொடுக்காமல் போகலாம், ஏன் ஒரு பெண்ணுக்கு நல்ல துணை அமையாமல் கூட போகலாம். ஆனால் ஒரு பெண்ணுக்கு கட்டாயம் நல்ல கல்வி அவசியம். அதனால் உங்கள் பெண் குழந்தைகளை படிக்க வைங்க. எங்கள் அப்பாவுக்கு ஒரு கை ஒரு கால் செயலிழந்து ஊன்றதுக்கு ஊஞ்சுகோல் இல்லாமல் அரசாங்கத்தில் ஏன் மூலமாக கொடுக்கப்படுற அந்த ஊஞ்சுகோலை வாங்கிறதுக்கு வந்திருக்கார். இனிமேல் எங்கள் அப்பாவுக்கு அந்த ஊன்றுகோல் தேவையில்லை. எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் குறிப்பாக எங்கள் அப்பாவுக்கு போன ஒரு கைக்கும் காலுக்கும் நான் தான் ஊஞ்சுகோல். அப்பா, இனிமேல் உங்களுக்கு இந்த ஊன்றுகோல் தேவையில்லை, உங்கள் பொண்ணு நான் இருக்கேன்ப்பா, உங்களுக்கு ஊஞ்சுகோலாகவும் உறுதுணையாகவும் நான் இருக்கேன்ப்பா. இந்த வாய்ப்பை எனக்கு அமைச்சு கொடுத்த சோழையூர் கிராமத்து மக்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.
உன்னை கழுவினாலும் நடுத்தெருவில் உன்னை நிறுத்தினாலும் முடியும் வரை முத்தி மோதி பாரு ஒரு பொழுதும் மனம் உடைந்துடாதே.